ஹாண்டட் பிளேஸுக்கு நைட் டைம்ல போறோம். ஓகே, சோ வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஓகே, we are entering into ghost place. அத்தாடி அத்தாடி ஆவர்ல கிளம்பலாம். நீ வரலையா? அப்புறம் இதுக்கு ஹாண்டட் பிளேஸ் போலாம்னு எழுதி வச்சிருக்கேன் நோட்ல. அது நோட்ல எழுதுறேன். இவனா அந்த ஹாண்டட் பிளேஸ் அதான் போறியா? வாய்ப்பிலே கத்தி அப்படி சுத்தவா. சரி, நான் வந்து முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். நிஜமாவே போறியா? நிஜமாவே நான் போக போறேன். சரியா? என் கூட வந்து என் கூட இணைகிறார் முஸ்தபா, அப்புறம் இந்த பட்ட பகவதி. எப்பா என்ன போயிருவேன்ட்டு கிளம்புறோம். இந்த பட்ட பகுதியை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். இவனை கூட்டு போய் நாங்க வச்சு என்ன பண்ண போறாங்க? அதனால அவன் வீட்டுல இருக்கட்டும், நானும் முஸ்தபா மட்டும்தான் போக போறோம். என்ன ப்ரோ, ரெடியா? ப்ரோ இருங்க, அமைதி இருங்க. வரேன்ட்டுல சோ இவளை மட்டும் பாருங்க, வீட்டுல இருக்கிற அத்தனை சாமி அள்ளி போட்டு வந்துட்டு இருக்கா. இதுல எதுக்கு தெரியுமா? யாருக்காவது பேய் பிடிச்சதுன்னா ஓடுறதுக்கா? சோ இம்சா வா, போலாம். போயிட்டு சட்டுப்பட்டுன்னு பாத்துட்டு ஒரு அவார்ட் ஷோ ஒண்ணு கண்டக்ட் பண்ணிருக்காங்களாம், பேய் அவார்டு, வாங்கிட்டு வந்துருவோம் வா. அதுல மோஸ்ட் என்டர்டெய்னிங் அவார்டு மட்டும் எனக்கு தருவீங்களா? சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாதா? ஹலோ, பேய்க்கு பொண்ணு பார்க்க போல நம்ம உன்னை போய் காட்டி இதான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கு. ஷோ இம்ச, நான் பேய்கிட்ட போய் ஆடுவேன். பல்லம பித்தா பேய் தே, பல்லம பித்தா பேய் தே. இன் கேஸ் நம்மளுக்கு பின்னாடி ஒரு பேய் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நம்ம இந்த பிட்டை போட்டு எப்படி ஆடுன பல்லம பித்தா பேய் தேன்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். பல்லம பித்தா பேய் தே இல்ல, அப்ப பல்லம பித்தா பேய் தே. கர்ம கர்ம பாத்தீங்களா? பின்னாடி ஒரு பேய்ன்னு சொன்னதுக்கு என்ன இப்பவே போற போல பேய் சொன்னே போற போல பின்னாடி யாரும் நிக்கிறாங்க. வா சுருதி,
பைத்தியங்களா. பாத்ரூம் போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துச்சு? ஏன் இப்ப வரலன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க வச்சே இப்படி பயமுறுத்துற? நீ சும்மா விளையாட்டுக்கு பண்ணது, வா போலாம். அறிவிலே அறிவிட்டு போயிருவா? அங்க போய் ரொம்ப பயமுறுத்துவ. வா வா வா, தும்புறா. ஆமா, அப்போ சே வா போலாம். டைம் ஆகுது, ரொம்ப டைம் ஆச்சுன்னா ரொம்ப பேய் வரும். கம்மியான டைம்னா கம்மியா போய் பாத்துட்டு வரலாம். என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? இவ்வளவு சாமி வேணாம், நீ ஒரு சாமி வச்சுக்கோங்க. கோபடுவாங்க விநாயகர் ஏதாச்சும். என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்னப்பாத்துக்கணும். Okay, so வீட்ல இருந்து கிளம்பியாச்சு குண்டு. Are you ready? I am ready. நாங்க வந்து இப்ப என்னன்னா ப்ரோக்கன் பிரிட்ஜுக்கு போறோம். சோ அதுதான் இப்போ வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அண்ட் அதுல ஒரு வினோதமான விஷயத்த நீ நோட் பண்ணியா குண்டு? என்னது? கூகுள் மேப்ல அத்தனை போட்டோஸ் இருக்கு, மோர் தென் 50 போட்டோஸ் இருக்கும். ஆனா அதுல வந்து வெறும் ஒரே ஒரு போட்டோ தான் நைட் போட்டோ, மீதி எல்லாமே மதியம் காலையில எடுத்த போட்டோ தான். சோ அதனால போவோம், பாப்போம், பார்த்து சகலா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போன் மேல கை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வருவோமா? வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா நானும் பாப்பாவும் கார்லயே இருக்கும், நீங்க உள்ள போயிட்டு வாங்க. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கார்ல இருக்கிறவங்கள தான் அதை அட்டாக் பண்ணுமா தெரியுமா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சாய் பாபாவை தூக்கி காட்டிடுவா. சரி போவோம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். நான் பட்ட வேற போட மறந்துட்டேன். நீ போட்டியா? என் பேர்லயே ரெண்டு சாமி இருக்கு. அப்ப நீ மட்டும் தனியா போயிட்டு வரலாம். முத்தப்பா ஏன் என் உயிரை வாங்குற? என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க போறோமோ அதோட எஸ்டிடி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே? சோ அதனால அத பத்தி பாத்துட்டு இருக்கோம். ப்ரோக்கன் பிரிட்ஜோட எஸ்டிடிய பாத்துட்டு ஹிஸ்டரி அதான் எஸ்டிடி எஸ்டிடி. அந்த இடத்துல நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய அடையாளம் தெரியாத ஐடி கார்டு இல்லாத சில பெண்களின் சடலங்களும் வந்துட்டு கிடைச்சிருக்கு. எல்லா பெண்களுமே வந்துட்டு மர்மமான முறையில இறந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். உனக்கு புரியுதா என்ன விஷயம்? பேய் வந்து லேடிஸ மட்டும்தான் தாக்குது. எனக்குன்னே வருவீங்களா? நீங்க லேடி கேட்ட போட்டு போங்க. அதுக்குள்ளயா அண்ணா போயிடலாம வீட்டுக்கு. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். எனக்கு இப்பவே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு குண்டு. தூக்கம் வருதா? நாங்கலாம் வீதியில இருக்கோம், உனக்கு தூக்கம் வருதுன்னு? அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் வண்டியை போட்டு தூங்கிடுவோம் எல்லாரும். அப்புறமா போயிட்டு பேய் மீட்ட வச்சுக்கலாம். இப்பவும் அந்த பெண்களின் சடலங்களும் வந்துட்டு கிடைச்சிருக்கு. எல்லா பெண்களுமே வந்துட்டு மர்மமான முறையில இறந்திருக்காங்க அப்படின்றது தான். இப்பவும் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல வசிச்சிட்டு இருக்க மக்கள்கள் எல்லாம் போய் கேட்டா, யாருமே 6 மணிக்கு மேல அந்த பிரிட்ஜ் பக்கமே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, 6:30 மணிக்கு மேல இருட்டினதுக்கு அப்புறமா அந்த பிரிட்ஜ் பக்கத்துல சில பெண்களின் அழுகை குரல் வந்துட்டு கேட்டு மணி கரெக்டா 12 வெள்ளிக்கிழமை கத்துற கூட்டு போனா
மூஞ்சி மாறையும் பாரு, மூஞ்சி மாறையும். அதையும் மீறி நீங்க அங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்தை இப்பவே குழி தோண்டி புடைச்சிருங்க. எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்க மக்கள் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி அங்க இருந்த பெண்கள் தான் வந்துட்டு இப்பவும் அந்த இடத்துல ஆவியா அலைஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வருகிறதா? ப்ளூ கிராஸ் ரோடு, ப்ளூ கிராஸ் ரோட்ல போயிட்டு இருக்கோம். ப்ளூ கிராஸ் ரோடு ரைட், இங்க ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போனா ப்ளூ கிராஸ் ரோடு. அப்படியே ஸ்ட்ரைட்டா போனாவா எப்படின்னு தெரியல. டிமாண்டி காலனி இந்த இந்த சரௌண்டுக்குள்ள தான் வரும். இந்த ஏரியால தான்டா எல்லா பேயும் இருக்கு. ஏன் அப்படி தெரியல, நான் தான் பேய்ட்ட கேட்டு சொல்றேன். சரி, இப்ப நம்ம போறோம்ல கேட்டு சொல்லி இருந்தா மறக்காம. நான் உயிரோட இருந்தா சொல்றேன். ஓகே. Okay, we are entering into ghost place. அம்மா அடி, மூணு பேய் சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க. அது பேய் இல்ல bro, உங்க கர்ல்ஃப்ரெண்ட். இதுக்கு அப்புறம் தான் குண்டு மேட்ரே. சரி, அப்ப நிப்பாட்டிட்டு நாங்க இங்க நின்னுக்கோம். என்னடா இங்க லைட் கூட இல்ல. சரியா, லைட் இல்ல, ரோட் இல்ல, எதுமே இல்லையே. Okay, so finally we reached the place. This is the dead end. Right la, right. டேய், இதுக்கு மேல போக கூடாதுடா. நம்ம வேண்டாம், நம்ம வேண்டாம், வேண்டாம். தடை செய்யப்பட்ட பகுதிக்கு பாருங்க. எனக்கே பயமா இருக்கு. டக்குன்னு கதவு பொண்ணுங்க, சீரியஸா உண்மையிலேயே நான் சொன்னா நம்ப மாட்டேன். நீ சொன்னதான் நம்ப மாட்டேன். பாறை மேல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, கரெக்டா இங்க ஒரு வட்டம், இந்த ரவுண்ட் இருக்கா, அந்த ரவுண்ட் வரைக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கு. அதுக்கு மேல அப்படியே தலையில இருக்கு. சரி போடாம் ப்ரோ, இல்ல நான் மட்டும் போயிட்டு வட்டா. நீங்க போறீங்களா? தனியா போயிட்டு வாங்க. லைட் மட்டும் கொடுங்க. ஓகே, நான் மட்டும் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ராம் ப்ரோ வந்து வீடியோல வந்து அப்படி இப்படின்னு பேசினாங்க. இருக்கு பாதி தூரம் வந்துட்ட. எனக்கு வேற போக போகதான் பீதி அல்லுது. ஆக்சுவலி இந்த இந்த பாறை தான் வந்து சம்திங் ஏதோ இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாண்டடாக தான் இருக்குது. சீரியஸாக இதுக்கு மேலே போவோமா? ஐயோ பயமாக வேற இருக்கே. நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே நான் பொய் சொல்லலை. ஆக்சுவலி ஏதோ சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, எனக்கு கேட்குது. இந்த இடத்துல ஏதோ ஃபீல் ஆகிட்டே இருக்கு. இங்கே அங்கே பாருங்கள், அங்கே ஏதோ இருக்குது. ஐயோ ஐயோ. ரொம்ப பீதியா இருந்தது குண்டு. நிஜமாவே கிட்ட வேணா போய் நிக்கிறேன் பாரு. அப்ப நீ கிட்ட போய் நிக்கிறத நான் ஏன் பார்க்கணும்? காரணம் தான் கூட்டு போறேன். இந்த சர்க்கிள தாண்டி ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆகுது. வேண்டாம், உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா வேண்டாம். லைட்டை விட இந்த போஸ்ட் தான் எனக்கு வந்து ஒரு சஸ்பீஷியஸாவே இருக்கு. அந்த போஸ்டா? ஏன் கரெக்டா அந்த லைட் பாரு, அந்த போஸ்டோட முடியுது. ஆமா உண்மைதான். நினைச்சா அதுக்கு அந்த பக்கமும் முடியலாம், இல்ல இந்த பக்கமும் முடியலாம். உண்மைதான், அந்த போஸ்ட் ஷார்ப்பா அந்த போஸ்டோட முடியுது. சரி வா, ரிட்டர்ன் போயிரலாம் வாடா. வேண்டாம், நான் போயிடலாம். போவோம் உள்ளக்க. இவர் வந்து எப்பவுமே பயப்படுவாருடா. ஆனா இப்ப இவர் வந்து இன்னைக்கு இவரு உடம்புல பேய் பூந்துருக்கும் நினைக்கிறேன்.
தயவுசெய்து இவர் அந்த பேய் கிட்ட காவு கொடுத்துட்டு வாங்க, பலி கொடுத்துட்டு வாங்க. இல்ல பயப்படுற அண்ணா வந்து பயப்படல, பயப்படாத அண்ணா பயப்படுறாங்க. அப்ப ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம உள்ளுக்கு போக முடியல. நாங்க தனியா இருக்கோம் சொல்லி இந்த பட்டையை கூட விட்டுட்டு போனோம். அந்த பட்டை எங்களுக்கு மேல இன்னும் பயமே. நீங்க நான் உள்ளக்கு போயிட்டு அந்த நீங்க பாறை சொன்னீங்களே, அந்த பாறை தாண்டி போயாச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, ஆனா சவுண்ட் வித்தியாசமா ஒண்ணு கேட்டுச்சு ப்ரோ. எனக்கு என்னன்னா, இந்த டிமௌண்டி காலனி எல்லாம் போனப்போ நீ அந்த வீட்டுக்குள்ளேயே போறதுக்கு ரெடியா இருந்த, நாங்கதான் போ விடல. நீ வந்து சும்மா என்ன இங்க எல்லாம் பேயும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போன. ஆனா இந்த இடத்துல நீ எதுக்கு அந்த, நான் எனக்கு ராமோட ஃபேஸ் பாக்கும்போது கிளியரா தெரிஞ்சது இவங்க பயப்படுறாங்கன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா போடா அப்படிங்கிற, இல்ல வேண்டாம் கிளம்பலாம், வேண்டாம் இங்க செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதனால தெரியல, மேபி இங்க ஏதோ ஒரு மாதிரிதான் இருக்கு. ஓகே சும்மா அப்படியே நம்ம இங்க சுத்தி எல்லா ஏரியாவே சுத்தி போனோம். இங்க நீ என்ன நடந்து வர சொல்லு, ஜாலியா நான் நடந்துருவேன். ஓகே ஸோ வந்து நம்ம அடுத்ததான் வந்து ப்ளூ கிராஸ் ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ ப்ளூ கிராஸ் ரோடு இதுதான், இதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். அதனால அவ்வளோ பெருசாக வந்து பயம் இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு சத்தம் வரும், இந்த இடத்துல நான் நிப்பாட்டுறேன், ஆஃப் பண்ணுறேன். எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த மரம் தான். கேட்குதா? சக் 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 சக்னு கேட்கல? உனக்கு கேட்டுச்சுல? நடுமரம் மரத்துக்கு மேல இவர் எதையோ பாத்துருக்காரு. எனக்கு புள்ள அறிக்குது காலெல்லாம் ப்ரோ. திருப்பி சுத்திட்டு வாங்க காமிக்கிறேன். சீரியஸா ப்ரோ? சீரியஸா வேணாண்டா. ஆக்சுவலா நான் ஒன்று சொல்றேன் ப்ரோ, என்னன்னா நம்ம இவ்வளோ வீக்கான சோல்ஸ் எல்லாம் வச்சுட்டு போக கூடாது. இப்ப எனக்கே சோல் வீக்கா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. ஓகேவா? சோ நம்ம போயிட்டு நம்ம முண்டனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தான் ரிஸ்க். உசுறு முக்கியமா இல்லையா? உயிர் தாண்டிடா. நீ இத பத்தி உன்னோட கருத்து என்ன? இல்லடா, இட்ஸ் ஓகே, பயப்படுறது தப்பு இல்ல. ட்ரூ,
பயப்படுறது தப்பு இல்ல. நீ வந்து பயந்த அப்படிங்கறத விட உனக்கு அங்க நெகட்டிவா ஃபீல் ஆயிருக்கு, சோ அதனால அங்க நீ இருக்க கூடாதுன்னு நினைச்சது கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள் இல்ல, தப்பே கிடையாது. சோ அததான் நீ பண்ணிருக்க. எஸ், உனக்கு வேற எதுவும் சொல்லணுமா? நான் உன்னை இந்த அளவுக்கு பயமா பார்த்தது இல்லங்கறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சீரியஸா, இதை விடவும் பயமான சினாரியோ நமக்கு நடந்திருக்கு பர்சனலியே. பெரிய வீடு பெரிய ஹால்லாம் வேற, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு சவுண்ட் கேக்கும், ஹாண்டடான ஃபீல் எல்லாம் நிறைய இருக்கும். அங்கேயே அவங்க சுத்தமா பயப்பட மாட்டாங்க, வெளியெல்லாம் ரோட்டுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க. ஆனா இப்ப வந்து நீ பயந்தது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானுமே இருந்தாலுமே ரிஸ்க் தான், ஒண்ணும் இல்ல. ஒரு பத்து பேர் வந்தா என்னால அடிக்க முடியும்? அதெல்லாம் படத்துல தான் நடக்கும், நேர்ல அதெல்லாம் நடக்காது சும்மா. சோ அதனால அந்த ஒரு இதுவும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு, தனியா இருக்காங்க தனியா இருக்காங்க தனியா இருக்காங்க. ஓடி பெரும் வாய் அதுக்கப்புறம் தனியாவே நான் வந்து பே கூட ஒரு பிளாக் பண்ணி போறேன்.